ஹாய் கைஸ் ஸோ நான் அவங்க ப்ளாக் கவுண்டில் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி இப்போ என்ன டாப்பிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ட்கிரவுண்ட் மொபைல் இந்தியா வந்து வரப்போகிறது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு கன்ஃபார்மாக வந்துடும் ஸோ வந்ததுக்கப்புறம் நிறைய டவுட்ஸ் இருக்குது அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்னால் ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா குளோபல் அக்கௌண்ட் என்னுடைய அக்கௌண்ட் வெயிட்டாக இருக்குது அந்த அக்கௌண்ட் அப்படியே வந்து பேட் கிரௌண்ட் வருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது அண்ட் குளோபல் அக்கௌண்ட் இருக்கிறவங்களும் பேட் கிரவுண்டர்களும் சேர்ந்து ப்ளே பண்ண முடியுமான்ற ஒரு கொஷின்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களா டாபிக்ஸ்லாம் இருக்குது அந்த டாப்பிக் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்குறாங்க Okay, okay. Did you hear that? ஓகே ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஓகேங்களா ஸோ பப்ஜி குளோபல் ஐடி வந்து நம்ம வந்து ஸோ பேட்டல் கிரவுண்ட் இந்தியா வந்தோடனே அதுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு வந்து அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் வரலை பட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து நீங்கள் பேட்டல் க்ரௌண்ட்டுக்கு வந்து உங்களோட அக்கௌண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதுக்கான எல்லா ஒரு வேலையும் போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுன்றாங்க ஸோ எனக்கும் தான் தோணுது உங்களோட அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க அண்ட் ஒன் திங் ஸோ கண்டிப்பாக அக்கௌண்ட் வந்துடும் பட் அந்த அக்கௌண்ட் குளோபலில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பேட்டில் க்ரௌண்டுக்கு வராது என்னோடய தாட் இது வந்து நான் எங்கேயுமே பார்க்கல எந்த அப்டேட்டும் கொடுக்கல ஸோ இது என்னோட முழுக்க முழுக்க எனக்கு தோன்ற ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகேங்களா ஏன் அப்படின்னா பேட்டில் கிரவுண்ட் இண்ட் புது மாடுலேஷன் புது கேம் புதுசாக தான் எல்லாமே கொண்டு வர போகிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து குளோபலில் இருக்கிற எல்லா கன் ஸ்கின்ஸுமே ஸோ எல்லா கார் ஸ்கின்ஸுமே எல்லாத்தையுமே அப்படியே கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ பேட்டில் கிரவுண்ட் இந்தியாவில் வந்து யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அதாவது மணி ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க யூசி ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க ஸோ ஏன்னா ஆல்ரெடி அதை எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் பேட்டில் கிரவுண்ட் இந்தியா வந்து கண்டிப்பாக அந்தளவுக்கு பெரிய ரீச் கிடைக்காது பெரிய ஓரளவுக்கு இது இருக்காது ஸோ அக்கௌண்ட் கொடுப்பாங்க பட் எல்லா அப்கிரேடபுள் ஸ்கின்னும் அண்ட் கார் ஸ்கின் வெஹிக்கிள் ஸ்கின்லாம் தருவாங்களான்னு தெரில ஸோ அப்படி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பப்ஜி குளோபல் அவ்வளோதான் அந்த குளோபலை தூக்கி அப்படியே பேட்டில் ரவுண்ட் இந்தியான்னு மாற்றி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸும் அதில் பண்ண முடியாது அப்படி எதாச்சும் அதில் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா புது கன் ஸ்கின் புது வெஹிக்கிள் ஸ்கின் புது அப்கிரேடபுள் ஸ்கின் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அப்படி இருக்கும் ஓகேங்களா அப்படி இல்லாத பட்சத்தில் இது பேட்டி கிரௌண்ட் இந்தியா தனி அப்படின்ற பட்சத்தில் ஸ்கின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது இதுதான் நான் சொல்ல வந்தது நீ கேட்கலாம் ஏன் இருக்காது ஸ்கின்லாம் இருக்கலாமே அப்படின்னா ஸோ யோசிச்சு பாருங்கள் ஸோ எக் சூட்லாம் கொடுத்துருக்கேன் ரெண்டு எக் சூட் இருக்குது மொத்தமே ஒன்று வந்து பிளட் ட்ராவன் இருக்குது இன்னொன்று வந்து அது பேர் எனக்கு தெரில மம்மி சூட் ஒன்று இருக்குது ஓகேங்களா அது ரெண்டு இருக்குது ஓகேங்களா அந்த ரெண்டு கன் ஸ்கின் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கின்னே தேவையில்லை ஓகேங்களா ஸோ அவங்க கேம் ப்ளே பண்ணுறப்ப மட்டும் வந்து ஸோ எல்லாமே புதுசாக இருக்கும் ஐ மீன் அவங்களோட எல்லா கில்ஃபி எடுக்குமே அவங்களுக்கு வந்து மெசேஜஸ் வரும் அப்படி இருக்கும்போது வந்து அந்த கேம் வந்து குளோபலாக மட்டும்தான் இருக்கும் ஸோ பேட்டில் க்ரௌண்ட் இந்தியா அப்படின்னு ஒரு யூனிக்னஸை கண்டிப்பாக தராது ஸோ இது என்னோடய பாயிண்ட் மேபி அப்படியே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது நல்லா தான் என்ன நிறைய பேர் செலவு பண்ணியிருக்கீங்க செலவு பண்ணல பட் அக்கௌண்ட் வந்துடும் அந்த அக்கௌண்ட் இருக்கிற லெவல் உங்களுடைய சீசன் நீங்கள் பண்ணது எல்லாமே அப்படியே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் கன் ஸ்கின்லாம் எப்படி ஆல்டர்னேட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல பார்ப்போம் அது வந்தால் தான் தெரியல மேபி இன்னும் கொஞ்சம் நாள் அதுக்கான அப்டேட்ஸ் அதுக்கான லீக்ஸ் எதனால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஸோ பார்க்கலாம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கன்ஃபார்ம் பட் உங்களோட கன் ஸ்கின்லாம் டவுட்டு தான் ஏன்னா ஒரு கேம்ஸ் கேண்டி வச்சிருக்கேன் அண்ட் இன்னொரு திங் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஐடியில் இருக்கிறவங்களும் ஸோ பேட்டில் கிரவுண்டில் இருக்கிறவங்களும் ஒன்றார் சேர்ந்து விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக விளாட முடியாது ஏன்னா இது வந்து கொரியன் வெர்ஷன் மாதிரி கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் ஃபார் பீஸ் மாதிரி ஸோ ஒரு பேன் பண்ண ஒரு கேம் ஓகேங்களா பப்ஜி மொபைல் குளோபல் அப்படின்ற ஒரு கேமை வந்து பேன் பண்ணிவிட்டாங்க ஸோ அந்த மாதிரி எந்த பேல் ட்ரெலி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் டைரக்டாக இப்போ நமக்கு வந்து பேட்டில் கிரவுண்டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டில் கிரௌண்ட் மொபைல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் கொடுத்துருக்காங்க அடிக்கும்போது இது முழுக்க முழுக்க இந்தியன் சர்வர் இந்தியன் சர்வர் இருக்கறது மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டியன் பிளேர்ஸ் மட்டுந்தான் அப்படி இருக்கும்போது க்ளோபலில் வந்து குளோபல் லெவல்ல போகும் அப்படி வந்து போக முடியாது அண்ட் மோர் ஓவர் ஈவெண்ட்ஸ் அப்புறம் ஈ ஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே வந்து இந்தியா லெவலில் மட்டும் தான் நடக்கும் குளோபல் லெவல் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபுல்லாக இந்தியா பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கப்போகுது இந்த கேம் ஸோ வெளியே இருக்கிற சர்வர் அவ்வளோ இருக்காது ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம்லாம் இருக்குது என்னென்னா நிறைய பேருக்கு இந்த பிங்க் இஷ்யூ சர்வர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஏன்னா ஒன்லி ஒரே ஒரு சர்வர் தான் இந்தியன் சர்வர் அப்படி இருக்கும்போது கிராஸ் சர்வர் ஸோ இந்த இன்டர்நெட் ப்ராப்ளம் ஸோ ஒழுங்காக இல்லை அப்படின்ற பிரச்சனை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஸோ சின்ன சர்வர்ன்றதுனால கேம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பலாம் ஓகேங்களா ஸோ இது ஒன்று உங்ககிட்ட சொல்ல நினச்சேன் கண்டிப்பாக வந்து க்ளோபலும் பேக் கிரவுண்டை சேர்ந்து விளையாட முடியாது ஓகேங்களா இன்கேஸ் மேபி ஃப்யூச்சரில் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் பட் ஸ்டார்டிங்கில் விளையாட முடியாது நினைக்கிறேன் கேஆர் மாதிரி இல்லாமல் இது வந்து எப்படினா கேம் ஃபார் பீஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பப்ஜி மொபைல் கேஆர்னால் கேஆருக்குன்னு தனியாக கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க கூட எல்லோரும் சேர்ந்து விளாட்லாம் கிளானில் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியாது பட் பேக் க்ரௌண்ட் வந்து ஃபுல்லாகவே தனின்றதுனால ஸோ எந்த ஒரு அக்கௌண்ட் பப்ஜி அக்கௌண்ட்லேருந்தும் அவங்க மேபி கேஆர்லேருந்தே விளாட முடியாது இதுலேருந்தே விளாட முடியாது அப்படின்ற ஒரு பட்சத்தில் இருக்குது ஆனால் இன்னொரு நியூஸ் சொல்ல மறு பப்ஜி மொபைல் கேஆர் வச்சுருக்கிறவங்க ஸோ அவங்களோட ஐடியா வந்து பேட்டில் கிரவுண்ட் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது வாய்ப்பே கிடையாது ஸோ குளோபல் ஐடியனா குளோபல் லெவலில் இருக்குது ஸோ அதில் எல்லா நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வந்து பேட்டில் கிரௌண்டுக்கு வரணுன்றதுக்காக பண்ணுவாங்க கேஆர் எடுத்தது கொரியன் வெஷனுக்கு மட்டும்தான் ஸோ கொரியன் வெஷனுக்கு வந்து பேட்டல் கிரவுண்டு இந்தியான்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற டேட்டாவை தான் கொரியன் வருஷன் டேட்டா அது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டேட்டா வந்து பேட்டில் க்ரௌண்ட் இந்தியாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க ஸோ கேஆரில் நீங்கள் என்ன ஸ்கின் வச்சுருந்தாலும் எவ்வளோ பெரிய அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் பேட்டில் கிரவுண்ட் வந்து நீங்கள் விளையாடணும் ஜீரோலேருந்தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இது ஒன்று ஒன்று கூட சொல்லுன்னு நினச்சேன் ஸோ மாதிரி ஒரு சின்ன சின்ன அப்டேட் மைனியூட் அப்டேட் தான் அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுவாங்க தெரிஞ்ச வந்து கமெண்ட்டில் போகிறது எனக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்லாதீங்க ஏன்னா ஒரு சில பேர் தெரியாதவங்க இருக்காங்க ஸோ அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அதான் எதுவும் இல்லை அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு அண்ட் அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ராயல் பாஸ் ஸோ ராயல் பாஸ் எப்படி வரும்னு கேட்டிருந்தாங்கன்னா வந்து இப்பவும் இதுவும் எல்லாருட்டும் கம்பேர்ட் டு கேம் ஃபீஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ குளோபலுக்கும் கேம் பார் பீஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது மக்களே ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு வேறு வித்தியாசமாக தான் இருக்கும் எப்படி சொல்கிறது குளோபலில் இருக்கிற ராயல் பாஸும் கேம் பர்பீஸில் இருக்கிற ராயல் பாஸும் வேறு வேறு இருக்கும் அதில் கொடுக்குற ஸ்கின் அதில் இருக்கிற ஸ்கின்ஸ் எதுவுமே இதுக்கு சம்மந்தமே இருக்காது ஸோ அப்படி வந்துச்சுன்னா கேம் பார்ஃபீஸ் சைடில் தான் அதாவது கேம் பர்ஃபீஸ் எப்படி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி தான் பேட்டில் கிரவுண்ட் இண்டியான்னு கொடுக்குறாங்கன்னா ராயல் பாஸும் டிஃப்ரெண்ட் ஆகும் ராயல் பாஸ்ல இருக்கிற கன் ஸ்கின்ஸு ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படி இல்லாமல் கேஆர் வெர்ஷன் மாதிரி கொரியன் வெர்ஷன் மாதிரி நார்மல் இது வந்து வெர்ஷன் மட்டும்தான் கொரியன் வெர்ஷன் இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸோ குளோபலில் தர அதே ஆர்பி தான் தருவாங்க ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார் பீஸ் மாதிரி வராதுன்னு தோணுது ஸோ நான் அந்த மாதிரி வந்தால் ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப வேலை செய்யணும் இதே கேஆர் வெர்ஷன் மாதிரி வந்துச்சுன்னா அப்படியே காப்பி பண்ணி பேஸ் பண்ணிடலாம்ல ஸோ கேஆர் வச்ச மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் ராயல் பாஸ்லாம் ஒரே ராயல் பாஸ் இருந்தால் யூஸியெல்லாம் தனியாக ஸ்பெண்ட் பண்ண நான் இருக்கிற நம்ம குளோபலாக இருக்கிற யூஸியை வச்சே நம்ம இதை வாங்கிக்கலாம் ஸோ ராயல் பாஸ் வந்து சேமாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது மேபி சேஞ்சஸ் இருக்கும் இருக்காது ஓகேங்களா நிறைய பேர் க்ளோபல் ஐடியை வச்சு ஸோ குளோபல் இருக்கமாக இருக்க மாதிரி மாட்டுருக்கீங்க குளோபல் ஐடி பேன் இந்தியாவில் அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த ஐடி ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெயில் ஐடியெல்லாம் வந்து லாகின் பண்ணியிருக்கணும் உங்களோட மூணு அக்கௌண்ட்டையுமே லாகின் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எதில் சொல்லுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஓகே அதுதான் பெரிய பிரச்சனை ஸோ ஃபேஸ்புக்கில் மட்டுமா ட்விட்டரில் மட்டுமா இல்லை மெயிலில் மட்டுமா இல்லை சொல்ல முடியாது மூணு அக்கௌண்ட்டையும் கூட வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஸோ உங்களோட மூணு அக்கௌண்ட் ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லாத்தையுமே லாகின் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பெட்டர் சைட் ஸோ ஒரு சேஃபர் சைடுக்கு வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க குளோபலில் இதே மாற்றுறாங்க தானாங்க அண்ட் ஒருவர் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியாத அக்கௌண்ட் இருந்துச்சு பாஸ்வேர்டு எதுனா மறந்துடுச்சி எதனா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அன்லிங்க் பண்ணிவிட்டு சீக்கிரமாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டம்மி டம்மியான ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி அதை பர்மனெண்டாக வச்சுக்கோங்க ஸோ இதான் இப்போதைக்கு இருக்கிற பேக் கிரௌண்ட் பற்றி இருக்கிற சின்ன சின்ன மைன்யூட் அப்டேட் இதெல்லாம் தான் ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் இதை தவிர எதனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் போன வீடியோ நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி நீங்களும் எதனா உங்களுக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்தில் அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானே தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் என்ன ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராம் இருக்குது கீழே லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதே ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மேலும் மேலும் போகிறதுக்கு வழி பண்ணுங்கள் ஓகே லவ் யூ ஆல் டேக் கேர் பாய்